என்ன புது செட்டப்பாக இருக்குன்னு பார்க்குறீங்களா? ப்ராடக்ட்டும் புதுசு தான், அதுவும் இன்ட்ரெஸ்டிங் ப்ராடக்ட். இன்னும் சொல்லப்போனால் நம்ம ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் டெய்லி செய்யக்கூடிய வேலையை வெறும் 10 நிமிஷத்தில் குவிக்காக செய்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் ப்ராடக்ட் எஸ் அகாரோவுடைய இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் இன்னும் பழைய ஸ்டைலில் பக்கெட்டில் தண்ணி வச்சு மாப் வச்சு ரொம்பவே அழுத்தி கஷ்டப்பட்டு வீடு துடைக்கிறீங்க அப்படின்னா அந்த வேலையை ரொம்பவே ஈஸி ஆக்கிறது தான் இந்த எலக்ட்ரிக் ஸ்பின் மாப். ஸோ இது எப்படி வேலையை ஈஸி பண்ணும், அதோட வந்து எவ்வளோ தூரம் நல்லா துடைக்குது நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற மாப்பை விட அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். அகாரோ எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன இவங்க கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துடலாம். ஒரு மெயின் யூனிட் கொடுத்துருக்காங்க. இந்த மெயின் யூனிட்லேயும் உங்களுக்கு வந்து வீடு துடைக்கிறதுக்கான மாப்பிங் பேட் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அடிஷ்னலாகவும் 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டென்ஷன் டியூப், துடைக்கிறதுக்கு ஹேண்டில், தண்ணி ஊற்றுறதுக்கு மெஷரிங் கப், சார்ஜ் பண்ணுறதுக்கு ஏசி அடாப்டர், அப்புறம் யூசர் மேனுவல் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு இதை பார்த்து நீங்கள் படிச்சுக்கலாம். வாரண்டியும் இது வழியாகவே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணி கிளைம் பண்ணிக்கலாம். 1 இயர் வாரண்டியோட வருது. எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் இல்லையா, அதனால உள்ளே வந்து உங்களுக்கு பேட்டரி இருக்குது. 2000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி. இந்த பேட்டரியை வந்து நம்ம இந்த ஏசி அடாப்டர் மூலயமா சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒரு வாட்டி சார்ஜ் பண்ணால் ஒரு மணி நேரம் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம் துடைக்கிறதுக்கு. இந்த மெயின் யூனிட்டில் ஹைலைட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹேண்டில், நம்ம சொல்லலாம் ஸ்வெவல் ஹேண்டில், அதாவது 180 டிகிரிக்கு எப்படி வேணுமோ இந்த ஹேண்டிலை நீங்கள் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்வெவல் ஹேண்டில் அப்படிங்கிறதுனால அது கார்னர்ஸ் துடைக்கணும், இல்லை நீங்கள் இதை ஃப்ளாட்டாக ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி சோஃபா கடையில் வந்து துடைக்கணும், டிவி ஸ்டாண்டு கடையில் துடைக்கணும்னாலும் ஈஸியாக வந்து 180 டிகிரியில் இந்த ஹேண்டில் மூவ் ஆகும். அதோட பொதுவாக வீடு துடைக்கணும் அப்படின்னா பக்கெட்டில் வந்து தனியாக தண்ணி வச்சு அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் துடைப்போம். ஆனால் இதுலேயே வந்து தண்ணி ஊற்றிக்கிற மாதிரி வந்து ஃபில் பண்ணுறதுக்கான டேங்க் கொடுத்துருக்காங்க, வாட்டர் டேங்க். இந்த நாபை வந்து ஓப்பன் பண்ணி இதில் வந்து நம்ம தண்ணி ஃபில் பண்ணிக்கலாம். 175 ml வரைக்கும் இந்த வாட்டர் டேங்க்ல நீங்க தண்ணி ஃபில் பண்ணலாம் வீடு துடைக்கிறதுக்கு யூஸ் பண்றதுக்கு. அதை வந்து ஃபில் பண்றதுக்கு தான் இந்த மெஷரிங் கப் கொடுத்துருக்காங்க. அதோட வாட்டர் டேங்க்ல இருக்க தண்ணியை வந்து வெளியே ஸ்ப்ரே பண்றதுக்கு வந்து ஹேண்டில்லே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வாட்டர் ஸ்ப்ரே பட்டன் ஒன்று இருக்கு, அதுக்கப்புறம் பவர் பட்டன் இருக்கு. தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா இந்த வாட்டர் ஸ்ப்ரே பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா தண்ணி ஸ்ப்ரே ஆகும். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து 4 LED லைட் இருக்கு. ஸோ சோஃபா கீழே பெட்டு கீழே அழுக்கு இருக்கான்னு இந்த எல்இடி லைட் மூலமா நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுவும் ஃபங்க்ஷனலாவே இருக்கு. துடைக்கிற துணியும் எடுத்து நீங்க கிளீன் பண்ணிக்கலாம், வாஷிங் மெஷின்லையும் வாஷ் பண்ணிக்கலாம், கையிலையும் வாஷ் பண்ணிக்கலாம். ஈஸியா வாஷ் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அட்டாச் பண்றதும் வந்து ஈஸியா இருக்கு, ஏன்னா வெல்க்ரோல தான் அட்டாச் ஆயிருக்கு. இது எலக்ட்ரிக் ஸ்பின் மாப் இல்லையா, அதனால இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு வேகமா ஸ்பின் ஆகி தான் வீடு துடைக்கும். இங்க வந்து எவ்வளவு வேகமா இது ஸ்பின் ஆகும், ஸ்பீடு என்ன அப்படின்னு டெக்னிக்கலா பார்த்தா 150 RPM. அதனால வந்து நம்ம கையில ஹோல்ட் பண்ணி மூவ் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஸ்பீடா இருக்கும். ஸோ இப்போ எப்படி அசம்பிள் பண்ணி யூஸ் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான், சிம்பிளா யார் வேணாலும் அட்டாச் பண்ற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரிக் மாப், அதனால பவர்ல தான் இது ஒர்க் ஆகும். ஸோ மெயின் யூனிட்டையும் இந்த ஹேண்டிலையும் கனெக்ட் பண்றதுக்கு இவங்க வயர் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் இதை வந்து அட்டாச் பண்ணா ஃபிக்ஸ் ஆயிடும். பண்ணதுக்கு அப்புறம் இந்த ஹேண்டில் இருக்க பட்டனை வந்து பிரஸ் பண்ணிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா ஹேண்டில் லாக் ஆயிடும். அதே மாதிரி இன்னொரு சைட்லயும் உங்களுக்கு வயர் எக்ஸ்டென்ஷன் இருக்கு, அதுலயும் வந்து உங்களுக்கு பட்டன் இருக்கு, பிரஸ் பண்ணிட்டு உள்ள இன்சர்ட் பண்ணீங்கன்னா லாக் ஆயிடும். அதோட இந்த ஏரோ மார்க் போட்டிருக்க நாபை வந்து நீங்கள் இந்த ஹேண்டில் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற மாதிரி இல்லை பெட்டு கீழே துடைக்கணும், இன்னும் ஹேண்டில் பெருசாக வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஜஸ்ட் நாபை இழுத்திங்க அப்படின்னா எக்ஸ்டெண்ட் ஆகிடும். நாபை விட்டுட்டிங்க அப்படின்னா ஒரு ஒரு ஸ்டெப்பும் நீங்கள் லாக் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ ஹேண்டில் இருக்க ஆன் பட்டன், அதாவது பவர் ஆன் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு ஆன் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் எவ்வளோ வேகமாக ஸ்பின் ஆகுது. நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற மாப்பில் வந்து அழுத்தி நம்ம தான் ப்ரெஷர் போட்டு துடைக்கணும், ஆனால் இது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பாலிஷ் மெஷின் மாதிரி சுற்றுது. அதனால் வந்து ஈஸியாக உங்களுக்கு வீடும் க்ளீன் ஆகுது. பாருங்கள் இந்த டிவி ஸ்டாண்டு கீழே எவ்வளோ ஈஸியாக ஸ்லைட் பண்ணி துடைக்க முடியுது. இது எப்படி துடைக்குது அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கொஞ்சம் காஃபி வந்து நான் தரையில் கொட்டுறேன். எவ்வளோ தூரம் வந்து ஈஸியாக நீட்டாக வைப் பண்ண முடியுது அப்படின்னு பார்க்கலாம். எவ்வளோ நீட்டாக துடைச்சிருக்கு, எந்த ப்ரெஷருமே போடல, ரொம்பவே க்ளீனாக வைப் பண்ணியிருக்கு. வந்து இப்போ டைல்ஸில் உங்களுக்கு துடைச்சி காட்டினேன், ஆனால் எல்லா டைப் ஃப்ளோரும் மார்பிள்னாலும் சரி கிரானைட்னாலுமே உங்களுக்கு ரொம்பவே க்ளீனாக, இன்னும் சொல்லப்போனால் ஷைனிங்காக கூட இருக்குது, அவ்வளோ க்ளீனாக துடைச்சிருது. அதோட நார்மலாக நம்ம வீடு துடைக்கிற துணி மாபாக இருக்கட்டும் அதை கழட்டி க்ளீன் பண்ணி காய வைக்கிறது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். ஆனால் இதில் வந்து கொஞ்சம் ஈஸி, ஏன்னா இதை வந்து நம்ம வாஷிங் மிஷினில் வாஷ் பண்ணிக்கலாம், ட்ரையும் வந்து குவிக்காகவே ஆகிடுது. ஸோ கிட்டத்தட்ட ஒரு வாரமாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன், ரொம்பவே
ரொம்பவே வசதியாக இருக்குது. யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து எனக்கு பேக் பெயின் இருக்குது, இல்லை என் வீடு வந்து ரொம்ப பெருசு ரொம்ப நேரம் துடைக்கணும் அப்படின்னா வந்து இந்த ப்ராடக்ட்டுக்கு நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். விலை அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் அதிகம்தான், 4000 ரூபாய்க்கிட்ட அமேசானில் அவைலபிளாக இருக்குது, அதையும் நீங்கள் செக் பண்ணலாம். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.